Hi friends, assalamu alaikum. Welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல லட்டு எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போறோம். அதுவும் இந்த லட்டு பண்றதுக்கு நம்ம எந்த விதமான எண்ணெயும் யூஸ் பண்ண போறது கிடையாது, கடலை மாவு யூஸ் பண்ண போறது கிடையாது, பூந்தி செஞ்சும் இந்த லட்டு நம்ம செய்ய போறது கிடையாது. சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு சூப்பரான லட்டு ரெசிபி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பந்தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும். இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த லட்டு பண்றதுக்கு நான் ஒரு அரைக்கப் அளவுக்கு கடலைப்பருப்பை ஒரு 4 மணி நேரம் வந்து ஊற வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணி அலசிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்ணியை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துருங்க. தண்ணியை வந்து நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துட்டு இதை வந்துட்டு ஒரு மிக்சி பிளெண்டருக்கு வந்து நம்ம மாத்திடலாம். இப்போ தண்ணி எதுவும் சேர்க்காம இதை நல்லா கிரைண்டாக வந்துட்டு அரைச்சி வந்து எடுத்துருங்க. நல்லா பல்பாக அரைச்சி எடுத்துருங்க. தண்ணி வந்து எதுவுமே சேர்க்கக்கூடாது. இப்போ ஒரு பேன் வந்து எடுத்துக்கோங்க. இதில் நான் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக சாப் பண்ணி வச்ச நட்ஸ் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பாதாம், கொஞ்சமாக வந்துட்டு கேஷ்யூ, கொஞ்சமாக வந்து பிஸ்தாஷ்யூ, இது எல்லாமே வந்து சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சமாக வந்து கிஸ்மிஸும் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நெய்யில் வந்து அப்படியே லேசாக வந்து வறுத்துக்கோங்க. பாதாம், முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் வந்து ஒரு 6 இல்லை 7 வந்து எடுத்துக்கோங்க. நட்ஸ் வந்து உங்களோட விருப்பம், நீங்கள் எவ்வளோனாலும் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம நெய்யில் எப்படியே வறுத்து எடுத்துடலாம். இது இப்போ வறுத்தாச்சு. லேசாக அந்த கேஷ்யூவோட கலரும் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு, லேசாக ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் வந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம வந்து நல்லா தண்ணி சேர்க்காமல் பல்பாக கடலைப்பருப்பை வந்து அரைச்சி எடுத்துடணும்ல, அதை வந்து இதே கடாயில் இந்த நெய்யில் வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் வந்து மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. 10 நிமிஷம் நம்ம இதை லோ ஃப்ளேமில் வச்சே இதை வந்து இதே மாதிரி வந்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். இது இப்போ பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி கெட்டியாக இந்த மாதிரி இருக்குல்ல, இது மாவு மாதிரி. இதை நம்ம என்ன ரோஸ்ட் பண்ண நமக்கு பார்த்திங்கன்னா அப்படி வந்து ஒரு பூந்தியை உதுத்து விட்ட மாதிரி நமக்கு வந்து உதிரி உதிரியாக வந்து மாறிடும். இப்போது நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு அந்த ஸ்டேஜ் வர்ற வரைக்கும் இதில் இப்படியே வச்சு இது இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. நம்ம வந்து எப்படி வந்து மாவு மாதிரி இருந்தது, இப்போ நம்ம வந்து ரோஸ்ட் பண்ண இந்த மாதிரி ஒரு பூந்தியை உதுத்து விட்ட கன்சிஸ்டன்சியில் நமக்கு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டேஜ் வர வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி இதே நெய்யில் வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது கொஞ்சமாக ஆறட்டும். ஆறினதுக்கு அப்புறமா நம்ம வந்து மிக்ஸி ஜாருக்கு வந்து மாற்றிடணும். இப்போ நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை மிக்ஸி பிளெண்டருக்கு மாற்றினதும் இது ஒரு 2 பல்ப்பு வந்து மிக்ஸியில் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப கிரைண்ட் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் 2 பல்ப்பு அந்த மாதிரி கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடுங்க. இன்னும் நல்லா பவுடராக வந்து மாறிடும். அது கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/2 கப் அளவுக்கு நம்ம சுகர் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம 1/2 கப் அளவுக்கு தான் கடலைப்பருப்பு எடுத்தோம், அதுக்கு 1/2 கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண ஆரம்பிங்க. நமக்கு இது 1 கம்பிப்பதம் அளவு வர வரைக்கும் இதை நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, நமக்கு 1 கம்பிப்பதம் வந்துருச்சு. இதான் 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. 1 கம்பிப்பதம் அளவு வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் வந்து சேர்க்குறேன். நீங்கள் வந்து பவுடராக உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் ஏலக்காவை தட்டி வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக ஆரஞ்சு ரெட் ஃபுட் கலர் வந்து சேர்க்குறேன். உங்களுக்கு வந்து ஆரஞ்சு ரெட் வேண்டான்னா நீங்கள் வந்துட்டு எல்லோ கலர் கூட சேர்த்துக்கலாம். அது கம்ப்ளீட்லி உங்களோட ஆப்ஷன் தான். இப்போ சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம வந்து மிக்ஸியில் ஒரு 2 பல்ப் இந்த மாதிரி அரைச்சி எடுத்தோம்ல பாருங்கள், அது எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குன்னு, அதை வந்துட்டு இதில் வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு வாட்டி நம்ம ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணும்போதே ரொம்ப வந்து மணல் மணலாக வர்ற அளவுக்கு ரோஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு பூந்தியை உதுத்து விட்டோன்னா நமக்கு ஒரு மாதிரி பொதுமண மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இருக்கணும்.
ரொம்ப நீங்கள் மணல் மணலாக வறுத்துட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு வந்து லட்டு மாதிரி வராது, ரவா லட்டு மாதிரி ஹார்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்த நட்ஸையும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு இதை வந்து குக் பண்ணுங்கள். இப்போ 2 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இது பாருங்கள், லட்டு பிடிக்கிற கன்சிஸ்டன்சியில் வந்து வந்திருக்கு. இப்போ நம்ம வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம லட்டு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் இது ஆறட்டும். இப்போ இது கொஞ்சமாக வந்து ஆறிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ கையாலே வந்துட்டு நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு சின்ன போர்ஷன் எடுத்து நான் இந்த மாதிரி உள்ளங்கையில் வச்சு உருட்ட ஆரம்பிக்கிறேன். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். சைஸ் வந்து கம்ப்ளீட்லி உங்கள் விருப்பம் தான். நீங்கள் பெருசாக இன்னும் பெரிய லட்டு சைஸில் பிடிக்கணும்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக எடுத்து பிடிச்சிக்கோங்க. நான் வந்து சின்ன சின்ன சைஸில் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். பாருங்கள், நம்மளோட சூப்பரான லட்டு அட்டகாசமாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம எண்ணெய் எதுவுமே வந்து பயன்படுத்தலை, அதே மாதிரி கடலமாவும் பயன்படுத்தலை, பூந்தி செஞ்சும் இதை வந்து நம்ம வந்து செய்யலை. பார்க்குறதுக்கு அப்படியே மோத்திச்சூர் லட்டு மாதிரியே இருக்குது. இதை நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரொம்பவே டேஸ்டாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த லட்டு ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நீங்களும் இந்த சூப்பரான லட்டு ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். Thanks for watching.